தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தென்கிழக்கு இந்திய தீபகற்ப பகுதியில் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் என்று வானிலை மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் இன்று முதல் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அடுத்த 24 மணி நேரத்தில் அது தொடங்கும் என்றும் இந்திய வானிலை மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை திரையினில் பார்த்து வருகிறோம். அடுத்த 24 மணி நேரத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தென்கிழக்கு இந்திய தீபகற்ப பகுதியில் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் என்றும் அடுத்த 24 மணி நேரத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் இன்று முதல் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அடுத்த 24 மணி நேரத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் என்று இந்திய வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. தென்கிழக்கு இந்திய தீபகற்ப பகுதியில் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் விஷ்ணு பிரகாஷ் இணைப்பில் இருக்கிறார். விஷ்ணு பிரகாஷ், விரிவான விவரங்களை பதிவு செய்து. வணக்கம். இந்திய வானிலை ஆய்வு மையம் இன்று காலை வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி குறிப்பின் அடிப்படையில் அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்குள் இந்தியாவினுடைய தென்கிழக்கு தீபகற்ப பகுதியில் வடகிழக்கு பருவமழை என்பது தொடங்குவதற்கான சாதகமான சூழல் நிலவுவதாக தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், ஆந்திரா உள்ளிட்ட பகுதிகளை உள்ளடக்கிய இந்த தென்கிழக்கு தீபகற்ப பகுதியில் வடகிழக்கு பருவமழை என்பது தொடங்குவதற்கான சாதகமான சூழல் நிலவுவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. வங்கக்கடலின் மீது தற்போது வீசிக் கொண்டிருக்கக்கூடிய வடகிழக்கு பருவக்காற்று, அதாவது கீழே காற்று என்று அழைப்பார்கள், இந்த வடகிழக்கு பருவக்காற்றில் நிலவி வரக்கூடிய ஈரப்பதத்தின் காரணமாகவும் வங்கக்கடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய காற்றின் திசை மாறுபாடு காரணமாகவும் அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்குள் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், ஆந்திரா, ஒடிசா உள்ளிட்ட தென்கிழக்கு இந்திய தீபகற்ப பகுதியில் வடகிழக்கு பருவமழையை எதிர்பார்க்கலாம் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதன் காரணமாக தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் அநேக இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மிக குறிப்பாக நவம்பர் 1-2 ஆகிய தேதிகளில் தெற்கு கடலோர ஆந்திரா மற்றும் வட தமிழ்நாட்டில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்பதால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த பகுதிக்கு ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. சராசரியாக 15 சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழை அளவு என்பது இந்த 2 நாட்களில் பெய்வதற்கான வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதையொட்டி வடகிழக்கு பருவமழை என்பது தமிழகத்தில் அதிகாரப்பூர்வமாக தொடங்கியது என்ற அறிவிப்பு என்பது இன்று பிற்பகலுக்கு பிறகு இந்திய வானிலை ஆய்வு மையத்தால் தெரிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே தமிழகத்தை பொறுத்தவரை டெல்டா மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் மழை பெய்து வரக்கூடிய நிலையில் வடகிழக்கு பருவமழை அதிகாரப்பூர்வமாக தொடங்கியது குறித்து இன்று மதியத்திற்கு பிறகு இந்திய வானிலை ஆய்வு மையம் சார்பாக தெரிவிக்கப்பட இருக்கிறது. அடுத்த 24 மணி நேரத்திற்குள் வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டில் தொடங்கி தமிழகத்திற்கு வர வேண்டிய மழைப்பொழிவு நவம்பர் மாதம் முழுவதும் நவம்பர் 2 வாரம் வரை அதிகப்படியான மழை எதிர்பார்க்க முடியும் என இந்திய வானிலை ஆய்வு மையத்தினுடைய செய்திக்குறிப்பின் வழியாக தெரிந்து கொள்ள முடிகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.